வணக்கம். செந்துறையை சுற்றியுள்ள பகுதிகளில் முகாமிட்டுள்ள சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சம். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க போலீசார் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் அரசு மருத்துவமனை அருகே சிறுத்தை நடமாட்டம் இருந்ததை போலீசார் மற்றும் வனத்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவில் காமன் சுவரை சிறுத்தை ஏறி குதிப்பது போல் பதிவாகியுள்ளது. மேலும் இரவு காவல் பணியில் இருந்த 4 போலீசார் சிறுத்தையை நேரில் பார்த்துள்ளனர். இதனையடுத்து மயிலாடுதுறையில் இருக்கும் வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இங்கு வந்த பிறகு டெலிகேமராவை வைத்து சிறுத்தையை இருக்கும் இடத்தை கண்காணித்து சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியே நடமாட வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக இருக்கவும் போலீசார் ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் போலீசார் வனத்துறை அலுவலர்கள் தொடர்ந்து சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து மாவட்ட வனத்துறை அலுவலர் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்த போது அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வனத்துறையைச் சேர்ந்தவர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்தோம். ஆனால் அங்கு கால் தடயங்கள் தெளிவாக கிடைக்காத நிலையில் 2 பிரிவாக பிரிந்து மாலை வரை அருகிலுள்ள காடுகளில் மக்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்லி தேடுதல் பணியை மேற்கொண்டு வந்தோம். இரவு நேரத்தில் தேடுதல் பணியை மேற்கொண்டு வந்த நிலையில் செந்துறை அரசு மருத்துவமனையில் 9 மணி அளவில் சிறுத்தை வேலையை தாண்டி போனதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வனத்துறையினர் மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள சிசிடிவி கேமரா ஆய்வு செய்த போது அங்கு சிறுத்தை நடமாட்டம் இருப்பது தெரிய வந்தது. மேலும் 11 மணி அளவில் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் வீட்டின் அருகில் பார்த்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வனத்துறை, தீயணைப்பு, துணை வருவாய் துறை, காவல்துறை ஆகியவை சேர்ந்து தேடுதல் பணியை முடுக்கிவிட்டுள்ளோம். இதற்கு முன்கூட்டியே மயிலாடுதுறையில் சிறுத்தையை தேடுதல் பணியில் ஈடுபட்ட தெர்மோட்ரோன் எனப்படும் கருவியை கொண்டு சிறுத்தை உள்ள இடத்தை வெப்பத்தை கொண்டு கண்டுபிடிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. மற்றொரு டீமின் மூலம் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் கொண்டு சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். மயிலாடுதுறையில் நடமாடிய சிறுத்தையும் இந்த சிறுத்தையும் ஒன்றானது என உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் உள்ளோம். 2 சிறுத்தைகளின் அடையாளங்களை ஒப்பிட்டு பார்த்தால்தான் உறுதியாக சொல்ல முடியும். 2 டீம்கள் வந்தவுடன் காவல்துறை வருவாய்த்துறை உதவியுடன் சிறுத்தையை பிடிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என கூறினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். நடமாட்டம் உள்ளதாக தகவல் கிடைத்தது அடிப்படையில் வனத்துறையை சேர்ந்த சிறுடை பணியாளர் குழு வந்து அந்த பகுதியில் முழுவதுமாக தேடுதல் பணி ஏற்பட்டோம். அங்கே தேடுதல் பணியின் போது கால் தடங்கள் வந்து தெளிவாக கிடைக்காத நிலையில் 2 டீமாக பிரித்து மாலை வரையிலையும் நாங்கள் வந்து காப்பு காடுகளில் சித்திரவாடி காப்பு காடுகளிலும் கிராமப்பகுதிகளிலும் மக்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்க சொல்லி எச்சரிக்கை செய்ததோடு தேடுதல் பணியை மேற்கொண்டு வந்தோம். இந்த நிலையில் வந்து இரவு ரோந்து பணி 2 டீமாக பிரித்து கிராமப்பகுதியிலையும் காப்பு காடு பகுதியில் 2 டீமும் தேடுதல் பணி மேற்கொண்டு வந்த நிலையில் செந்துறை அரசு மருத்துவமனையில் 9:20 மணி அளவில் சிறுத்தை வந்து கிராஸ் செய்ததாக, அதாவது ஒரு வேலையை தாண்டி போனதாக சொல்லி தகவல் கிடைத்த அடிப்படையில் வனத்துறையும் மற்றும் பொதுமக்களோடு சேர்ந்து மருத்துவமனையை சென்று அங்கு உள்ள சிசிடிவி கேமரா ஆய்வு செய்தபோது அங்கே வந்து சிறுத்தை நடமாட்டம், சிறுத்தை வந்து ஓடியது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜிலேருந்து கிடைச்சிது. அதன் பிறகு 11:20 மணி அளவில் வந்து பின்பக்கத்தில் உள்ள அரசு அந்த மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் வீட்டின் அருகே பாய்ந்து ஓடியதாக தெரிவித்தார். அதையும் வந்து சிசிடிவி கேமராவில் பார்க்கலன்னா கூட மருத்துவமனையில் பார்த்த சிறுத்தையானது அங்கே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றதுனால வனத்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து காவல்துறையும் சேர்ந்து இப்போ நாங்கள் வந்து தேடுதல் பணியை முடுக்கிவிட்டிருக்கோம். இதற்காக வந்து முன்கூட்டியே மயிலாடுதுறையில் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக குறிப்பிட்ட தேடுதல் பணியின் போது ஈடுபட்ட 2 குழுக்களில் வந்து ஒரு குழு வந்திருக்கு. அந்த குழுவானது முன்கூட்டியே வந்து தெர்மல் ட்ரோன் என்றக்கூடிய கருவியை உதவியோடு என்ன செய்யப்போம், சிறுத்தை நடமாட்டம் பதுங்கி இருந்தால் அதை வந்து அந்த வெப்பத்தை கொண்டு கணக்கிட முடியும். அந்த பணிக்கான முயற்சிகளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக இன்னொரு டீம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்தால் நமக்கு வந்து பாதுகாப்பு உபகரணங்களோடு சேர்ந்து சிறுத்தை ஓடும்போது அது மக்கள் மீது பாயாமல் இருக்கிறதுக்கு வலை உள்ளிட்ட மீட்பு உபகரணங்களோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததின் பிறகு இந்த பணியை தொடர்ந்து நாங்கள் சிறுத்தை பிடிக்கும் பணியை மேற்கொள்ளும் சொல்ல முடியாத நிலையில் இருக்குது. இந்த சிறுத்தை பிடிப்பட்டதுக்கு பிறகு தான் அதில் கிடைச்ச அடையாளங்களும் இந்த அடையாளங்களும் ஒப்பிட்டு பார்த்தா தான் உறுதியாக சொல்ல முடியும். அந்த சிறுத்தை இந்த சிறுத்தையாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு சாத்தியமாங்கிறது அதோட இந்த சிறுத்தை அந்த சிறுத்தையும் வந்து பிடிப்பட்டதுக்கும் பிறகு அதில் உள்ள ஒரு சிறுத்தைக்கும் உடல் அமைப்பில் ஒரு அடையாளங்கள் அந்த மேலே உள்ள புள்ளிகள் எல்லாம் வித்தியாசம் இருக்கும். அதுக்கும் பிறகு தான் ரெண்டும் ஒன்று தானா அல்லது இது வேறு அது வேறையாங்கிறத உறுதியாக தெரிவிக்க முடியும்.